வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரோஸ் வாட்டர் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பன்னீர் ரோஸ், அதுக்கப்புறம் தண்ணீர், தேவையான அளவு வாட்டர். இப்போ இதுக்கு வந்து இந்த பன்னீர் ரோஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு ஈஸியாக கிடைக்கும் பன்னீர் ரோஸ். இப்போ இதில் வந்து நான் ஒரு 3 பன்னீர் ரோஸ் எடுத்துக்கிட்டு அதோட இதழ்களை மட்டும் நம்ம வந்து இப்படி பிரித்து எடுத்துக்கணும். அந்த நடுவில் உள்ள மகரந்த தாள் அதெல்லாம் வந்து எடுத்துக்கூடாது. அந்த இதழ்களை மட்டும் நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த பன்னீர் ரோஸ். இந்த இதில் செய்யக்கூடிய இந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபேஸு. பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 3 ரோஸ் எடுத்து அதோட இதழ்களை வந்து நான் பிரித்து எடுத்திருக்கேன். இதில் வந்து சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும், அதனால் வந்து நம்ம இதை வந்து கழுவி அதுக்கப்புறம் வந்து நம்ம பாயில் பண்ணலாம் வாட்டரில். பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து ஒரு 1.5 டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். 3 ரோஸுக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகணும். இப்போ சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கழுவி வச்சுருக்க அந்த ரோஜா இதழ்களை இதில் வந்து சேர்த்துடணும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த ரோஸ் வாட்டர். இப்போ கடையில் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா அது எசன்ஸ், அந்த ஃப்ளேவர் தான் சேர்த்துருப்பாங்க, ரியல் எசன்ஸ் கிடையாது. ஸோ இதை நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அந்த ரோஸ் கலர் வந்து ஒயிட்டாகவே நல்லா சேஞ்ச் ஆகும். இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிட்டுருக்கு. இப்போ நல்லா இந்த மாதிரி வத்தி வரணும். இப்போ ஒரு 1.5 டம்ளர் சேர்த்தோமா அது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வத்தணும் நல்லா. பார்த்திங்கன்னா நல்லா எல்லா எசன்ஸும் இறங்கிடுச்சு. அந்த இதழ்கள்லாம் ஒயிட் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா ஆற வைக்கணும். ஆறின உடனே நம்ம வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு, நல்லா ஆறி அந்த எசன்ஸ்லாம் இறங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி அந்த ரோஸ் வாட்டரை நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டம்ளருக்கு தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரோஸ் வாட்டர் தயார். பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல அந்த கலரே பார்த்திங்கன்னா ரோஸ் கலராக வந்திருக்கு நமக்கு. இப்போ இது வந்து 15 நாளுக்கு நமக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். நம்ம இப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு, உடம்புக்கு, எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இல்லை பாட்டில்ஸ் அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே இருக்கும். 15 நாள் வரையும் அப்படியே கெடாமல் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.